ரிப்பீட் பண்ணுறது. இது வந்து ஜாயிண்ட் வீணை, கொட்டி வீணைன்னு சொல்லுவாங்க. இது வந்து, இது வந்து ஏகாந்த வீணை, ஒரே மரத்தில் உள்ளது. ஏகாந்தம், ஏகாந்தம் வீணை, ஒரே சிக்கன் தீ. ஓகே ஓகே. எதுவுமே ஜாயிண்ட் கிடையாது, ஃபுல்லாக ஃபினிஷிங் ஒரே மரமாக இருக்கும். இது மாதிரி இல்லாமல், இது தனித்தனியாக இல்லாமல் ஒரே மரமாக, மூணு வீணை செய்கிறது இல்லை, ஒரே வீணை செய்யணும். இதை பார்த்தா மூணு வீணை உங்களுக்கு வந்துடும். ஆனால் கலவு ஒன்று எடுத்துக்கலாம், மூணு வீணைக்கு ஒரே வீணை செய்கிறது இது ஏகாந்தம். ஏகாந்தத்துக்கு வீணைக்குனா ஹோல்டு இவ்வளோ தான் இருக்கும், இது இதில் சவுண்டு இதில் வரும். ஏகாந்தத்துனா இவ்வளோ பெஸ்ட் சவுண்டு, இவ்வளோ ஃபோல்டு இருக்கும், இவ்வளோ பெஸ்ட் ஃபோல்டு இருக்கும் இந்த இதில். இதான் கேப்பில் இது மூடியாக இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து பலகை தான், அதில் டிசைன் அது ஃபுல் டீப் கார்விங். அது மிஷின்ல பண்ணுறீங்களா இல்லை கையில்? எல்லாமே கையில் தான், மிஷின் கிடையாது. இதை சொல்லிடுவோம், இது ஃபுல் டீப் கார்விங் அது ஃபுல்லாகவே, எல்லாமே உட்டு கார்விங் அது. அந்த இடத்துல ஹோல் இருக்கும், இந்த ஹோல் வந்து கம்மியா இருக்கும், இவ்வளவு இருக்கும். பிட்டு வச்சு செஞ்சா கம்மியா இருக்கும். ஜாயிண்ட் வினைக்கு இவ்வளவுதான் ஹோல் இருக்கும், இவ்வளவுதான் ஹோல். இதெல்லாம் பைப்ரேட்ல சவுண்ட் வரும். ஏகாந்த வினைக்கு இவ்வளவு ஹோல் இருக்கும், ஒரு ஆள் இந்த கை உள்ள போற அளவுக்கு இருக்கும் ஹோல். ஓ, இந்த கை உள்ள போற அளவுக்கு இருக்கும். இது வந்து சின்ன பிள்ளைக்குள்ள கை மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய ஆள் ஒரு வனையில் போற அளவுக்கு சைஸ் இருக்கு. அதனால இதுல சவுண்ட் கொஞ்சம் கூட இருக்கும். இல்ல எத்தனை ரூபா வாங்கணும் கரெக்டாக இருக்கும்? நல்லா நல்ல வீணா எத்தனை ரூபா இருக்கும்? ஸ்டார்டிங் வந்து 22-22 ஸ்டார்டிங், 24 இருக்கும். இதெல்லாம் பித்தளையில் உள்ளது, மொத்தம் 24 24. வேற எதில் வைப்பீங்க? பித்தளை இல்லாமல் பித்தளை இல்லை, பித்தளை தான் பண்ணுவோம். வெங்கலத்தில் பண்ணுவாங்க, வெங்கலத்தில் யாரும் பண்ணுறது இல்லை, இது பித்தளை பண்ணுவாங்க. இது வந்து நாகபாசம், நாகபாசம். இது வந்து, இது வந்து ஸ்டிங்குக்காக உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் கம்பி. இது கம்பியை ஜாயின் பண்ணுறதுக்கு. இது 7 பிரீடை இருக்கு, பிரீடை இது பேர், 7 பிரீடை இருக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிது, இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டுக்கு. இப்போ வந்து கீயும் போட்டுதரும், அந்த வீணைக்கு ஒரு கீ காட்டுறேன், கீ போட்டுதரும். இது வந்து, இது சப்போர்ட், இது வீணைக்கு வந்து சப்போர்ட். அது மரம், இது வந்து அட்டை, பழைய மரத்த அட்டை. இப்போ வந்து ஃபைபரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ ஓகே. இதை ஃபைபரில் இருக்குது, அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைபரில் பண்ணிடுவோம். அப்போ இதெல்லாம் வந்து பழையங்காலத்து அட்டை. இது வந்து ஒருத்தவங்களில் பழைய வினையில் கிடச்சிச்சு, நான் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். சரி சரி. இப்போ வந்து உள்ள டிசைனுக்கு, இது வந்து ஃபுல்லாகவே மரக்கூலில் பண்ண, இதில் பண்ண தான் அட்டை. அட்டை அட்டை தெரியல பண்ணி. இது வந்து யாழி, யாழி யாழி. இது வந்து கார்விங் வேணும், இதெல்லாம் ஃபுல்லாகவே ப்ளெயின், ப்ளெயினாக கார்விங் இருக்கும். இதில் இது ஃபுல்லாக ப்ளெயின் கார்விங்க. பலகையில் மட்டும் டீப்பாக இருக்கும். இதில் எந்த டிசைனாலும் போட்டுக்கிறோம், டிசைன்லாம் மேக்ஸிமம் போட்டுக்கிறோம் நாங்கள். சரஸ்வதி வச்சுட்டு, சரஸ்வதி போடலாம், பிள்ளையார் போடுவோம், லட்சுமி போடுவோம், லட்சுமி போடுவோம். கிறிஸ்டின்ஸ் கேட்டால் சிலுவை போடுவோம். கிறிஸ்டின்ஸ்கில் கேரளா செஞ்சு கேட்பாங்க, சிலுவை கேட்பாங்க. இது அண்ணன் போட்டு போடுவோம். ஏன் இந்த டிசைனாலும் டிசைன் மாடல் இருக்குது, டிசைனெல்லாம் போடணும். ஓ, இது பேர் சரஸ்தாங்க. டிசைன் எல்லாம் கையில் தான் போடுவீங்க? டிசைன் எல்லாமே கையில் தான், உட்டில் இப்போ மிஷினில் பண்ண முடியாது. இது வந்து உப்பு இருக்கும் இதுலேருந்து, இந்த டைம் இது வந்து இதில் கூட இருக்கும். அதனால் மிஷினில் உட்கார மாட்டேங்குது. சிஎன்சி மிஷினில் இப்போ வந்து இருக்குல்ல, அது வந்து உட்கார மாட்டேங்குது. மற்றபடி இதில் கையிலே தான் ஃபுல்லாக பண்ணுறது, எல்லாமே கையில் பண்ண தான். இந்த மிஷினும் ஒர்க்கே கிடையாது எல்லாமே. ஓ, இந்த டிசைனும் கையில் வரைகிறது தான், நம்மளே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளாக பண்ணிக்கிறது தான் எல்லாமே. பின்னாடி இருக்கும் அதுக்கப்புறம் இது கிட்டார் கீ இல்லைன்னா ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து இதில் போயிட்டு இருக்கும். இதனால் இது தனி அமௌண்ட், இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. இது ஃபிட் பண்ணால் தனி அமௌண்ட் இருக்குது. இதில் அக்ரிலிக் ஃபுல்லாகவே, அக்ரிலிக் செட்டில் மாதிரி டிசைன் போட்டு
ஃபுல்லாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே இருக்குமா, இது பார்த்துருக்கீங்களா? இதில் இருக்கும், இல்லை கீழே இருக்கும். ஓ ஓகே. இதுக்கு மேலே இது இல்லாமல் இது போட்டுக்கிறது வேணா. கீ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபுல்லாக அப்படியே சுற்றி கலையாமல் இருக்கும் நம்ம மேக்ஸிமம். அதனால் இது ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் வீணை தான். பேசிக்கில் சீட்டு வீணை இருக்குது, ஏகாந்தத்தில் சீட்டு வீணை பேசிக். அது பாருங்க இருக்கா, இல்லை ஃபுல்லாகவே டிசைன்ஸ் இருக்கும். இது பழைய காலத்தில் அப்படியே தான் இருந்துருவாங்க, யாரும் மாற்றலை, அப்படியே டிசைன் தான். இதில் வந்து காரிங் பண்ணி இதில் வந்து அரக்கு வைக்கணும். அரக்கு வச்சு இந்த கலர் கொடுக்குவாங்க, கலர் கலராக அரக்கு வைப்போம். ஓகே ஓகே. இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ரெடிமேடா வருதா இல்லை நீங்கள் செய்ய? இதெல்லாம் சும்மா நம்மளால டிசைன் பண்ணி பார்த்துருக்கேன். கிட்டார் இம்போர்ட் கீ தான், கிட்டார் கூட தான் இம்போர்ட் கீ தான் ஃபுல்லாக போடுது. இது பேசிக் மாடல். ஆ இது பேசிக், இது வந்து பேசிக் மாடல். இது ஏகாந்த மீன் சிங்கி கீ, ஏகாந்த மீன் ஜாயிண்டே கிடையாது, ஃபுல்லாக ஒரே மக்கால் சொல்லி. கீ மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், பே பண்ணுறது எக்ஸ்ட்ரா போடுவோம். மீன் இல்லாமல் ஓம் நமஃ சிவாய.
Shiva.
Shivaya. Om Namah 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 Shivaya.
Thank you.